சார்வரி வருட பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருக்கணிதப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதிசாரமாக மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் கார்த்திகை 5 மகர ராசிக்கு செல்கிறார். குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 24 முதல் ஐப்பசி 30 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் ஐப்பசி 30 மகர ராசிக்கு செல்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணிதப்படி சனி மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். திருக்கணிதப்படி புரட்டாசி 7 ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றனர். நவகிரகங்களின் சஞ்சாரத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஷபராசி நேர்களே, நேர்மையே குறிக்கோளாக கொண்ட யாருக்கும் பயப்படாதவர்கள் நீங்கள். உங்க ராசிக்கு தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் திருக்கணிதப்படி இந்த ஆண்டு முழுவதும் உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமின்றி குரு பகவான் ஆணி 15 வரையும் அதன் பின் கார்த்திகை 5 தேதி முதல் உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும், நல்ல வரன் தேடி வரும், முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள், புத்திர பாக்கியம் அமையும், புத்திர வழியிலும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பொருள் தேக்கங்கள் விலகும், எதிர்பாராத லாபத்தை அடைய முடியும், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள், கூட்டாளிகளை அனுசரித்து நடந்தால் மேலும் அனுகூல பலன்களை அடைய முடியும், உத்தியோகஸ்தர்களுக்கு தங்கள் பணிகளில் சிறப்பாக செயல்படும் ஆற்றல், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். ராகு 2 கேது 8 புரட்டாசி 7 வரை சஞ்சாரம் செய்வதாலும், அதன்பின் ஜென்ம ராசியில் ராகு 7 கேது சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் தேவையற்ற அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். நெருங்கியவர்களை அனுசரித்து சென்று பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும். கணவன் மனைவி வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருக்கவும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் செல்வீர்கள். இவ்வருடத்தில் குரு பகவான் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை அஷ்டமஸ்தானமான 8 சஞ்சரிக்க உள்ள காலத்தில் பொருளாதார நிலை சாதகமற்று இருக்கும். இவ்வருடத்தில் சனி பகவான் சாதகமாக இருப்பதால் ஏற்றங்களை அடைவீர்கள். ஆரோக்கியத்தில் சாதகமாக இருக்கும் நெருங்கியவர்களால் பாதிப்பு ஏற்படலாம். சர்ப்ப கிரகங்கள் சாதகமற்று இருப்பதால் தேவையற்ற அலைச்சல், நேரத்திற்கு உணவுண்ண முடியாத நிலை ஏற்படலாம். சனி பாக்கியஸ்தானமான 9 சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் நெருக்கடிகள் ஏற்படலாம். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். எதையும் சமாளிக்கும் பலம் உண்டாகும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு மன வாழ்க்கை எளிதில் அமையும். அசையா சொத்து வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் லாபம் கிட்டும். புத்திர வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். நெருங்கியவர்களிடம் கவனமுடன் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் பதவி உயர்வுகளையும் பாராட்டுகளையும் அடையும் வாய்ப்பு உண்டு. திறமைக்கேற்ற கௌரவ நிலை அடைவீர்கள். பொருளாதார நிலையும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும். நல்ல நிர்வாக திறனும் பலரை அதிகாரம் செய்யக்கூடிய ஆற்றலும் உண்டாகும். உடல் அசதி காரணமாக உங்கள் பணியை சிறப்பாக செய்ய இடையூறுகள் உண்டாகும். சனி பகவான் 9 வீட்டில் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பு. புதிய தொழில் வாய்ப்புகளும் தேடி வரும். அரசு உதவிகளும் கிட்டும். மறைமுக எதிர்ப்புகளை வெல்வீர்கள். சர்ப்ப கிரகங்கள் சாதகமற்று இருப்பதால் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படவும். பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். கன்னியருக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையும். சிலருக்கு அழகான புத்திர பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் வாக்குவாதத்தால் ஒற்றுமை குறையும். எந்த செயலிலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுங்கள். கொடுக்கல் வாங்கல் சாதகமாக இருக்கும். கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் தாராளமான லாபம் கிட்டும். பெரிய முதலீடுகளை கொண்டு செய்யும் செயல்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள். ஆண்டின் முற்பாதியில்
சிறு சிறு ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொண்டாலும் கார்த்திகை ஐந்தில் குரு மாற்றத்திற்கு பிறகு பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். நினைத்ததை நிறைவேற்ற முடியும். மக்கள் செல்வாக்குக்கு காரகனாகிய சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது மேன்மையை உண்டாக்கும். கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். பணவரவு சிறப்பாக இருக்கும் என்றாலும் கட்சி பணிக்காக எதிர்பாராத வீண் செலவுகளை சந்திக்க நேரிடும். விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த வங்கி கடன்களும் கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். ஆண்டின் பிற்பாதியில் பூமி மனை வாங்குவீர்கள். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களை நிறைவேற்ற முடியும். ஆடு மாடு போன்ற கால்நடைகளால் சிறப்பான லாபம் கிட்டும். பங்காளிகளிடம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு அபரிமிதமான செல்வாக்கை உண்டாக்கும். ரசிகர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். உங்களின் திறமைக்கேற்ற கதாபாத்திரங்களும் கிடைக்கும். ஆண்டின் மத்தியில் பணவரவில் நெருக்கடிகள் நிலவக்கூடும். ஆண்டின் பிற்பாதியில் உங்களது கனவுகள் நிறைவேறும். கல்வியில் ஈடுபாட்டுடன் செயல்பட்டு சிறப்பான மதிப்பெண்களை மாணவர்கள் பெற முடியும். நல்ல நண்பர்களின் நட்பு உங்களுக்கு மேலும் உற்சாகத்தை அளிக்கும். விளையாட்டு போட்டிகளில் கவனத்துடன் இருப்பதும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பதும் நல்லது. கல்வி சுற்றுலா செல்வீர்கள். உங்களுக்கான மாத வாரியான பலன்கள். சித்திரை மாத பலன். ஜென்ம ராசியில் சுக்கிரன் பாக்கியஸ்தானமான ஒன்பதில் குரு சஞ்சரிப்பதால் பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபார போட்டிகள் படிப்படியாக விலகும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுகளுக்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு நிம்மதி குறைவுகள் ஏற்படும். இரண்டில் ராகு பன்னிரண்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையுடன் இருப்பது செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் சாதக பலனை அடைய முடியும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பொன் பொருள் சேரும். அசையும் அசையா சொத்துக்களாலும் அனுகூல பலன் ஏற்படும். விநாயகர் அம்மனை வழிபடுவது நல்லது. வைகாசி மாத பலன்கள். ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் ஒன்பதில் குரு சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் ஏற்றத்தை அடைவீர்கள். பணவரவில் தடைகள் விலகும். திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம். சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் உள்ள வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பொன் பொருள் சேரும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். செவ்வாய் பத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கூட்டாளிகளும் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். வேலையாட்களை மட்டும் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும். மகாலட்சுமியை வழிபடுவது உத்தமம். ஆனி மாத பலன்கள். ஜென்ம ராசியில் சுக்கிரன் 10-11 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளும் பலம் உண்டாகும். சூரியன் ராகு 2 சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள். பணவரவு தேவைக்கேற்றபடி இருப்பதால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட்டால் எதிர்பார்த்த லாபத்தை அடையலாம். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தொழிலாளர்களையும் கூட்டாளிகளையும் அனுசரித்து செல்வது சிறப்பு. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திறம்பட செயல்பட்டு உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெற முடியும். சிலருக்கு கௌரவமான பதவி உயர்வுகளும் கிடைக்கும். சிவனை வழிபடுவது நல்லது. ஆடி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு 3 சூரியன் 11 செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். பொன் பொருள் சேரும். சிலருக்கு பூமி மனை வாங்கும் யோகமும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலையை அடைய முடியும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். பல பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். அரசு உதவிகள் கிடைக்கும். புதிய கூட்டாளிகளின் சேர்க்கை உண்டாகும். தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. ஆவணி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு 4 சூரியன்
12 செவ்வாய் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். பணவரவு சுமாராக இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும். தொழில் வியாபாரம் மந்த நிலையில் நடைபெறும். பொருட்டேக்கம் ஏற்படாது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தேவையற்ற அலைச்சல் ஏற்படும். பண விஷயத்தில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு கெடுபிடிகள் ஏற்படும். உடனிருப்பவரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. முருக வழிபாடு மேற்கொள்வது உத்தமம். உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் இம்மாதத்தில் 3-4 சஞ்சரிப்பதும் 5 சூரியன் சஞ்சரிப்பதும் அனுகூலமான அமைப்பு. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உங்களது தேவைகள் பூர்த்தியாகும். முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி பெற முடியும். பணவரவில் நெருக்கடிகள் நிலவும். எதிர்பாராத வகையில் திடீர் தன வரவு கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களையும் பெற்று விடுவீர்கள். அம்மன் வழிபாடு பரிகாரம் செய்வது நல்லது. ஐப்பசி மாத பலன்கள். உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 4-5 சஞ்சரிப்பதும் 6 சூரியன் 11 செவ்வாய் சஞ்சரிப்பதும் எல்லா வகையிலும் ஏற்றங்களை தரும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடைபெறும். தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கடன்கள் குறையும். பலருக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிட்டும். கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலையில் நடைபெறும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். அரசு உதவிகள் கிட்டும். வெளியூர் வெளிநாடு மூலம் அனுகூலம் உண்டாகும். கூட்டாளிகளின் ஆதரவால் அபிவிருத்தி பெருகும். சனி பகவானை வழிபடுவது மிகவும் நல்லது. கார்த்திகை மாத பலன்கள். உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 5 தேதி முதல் குரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதும் பொருளாதார ரீதியாக மேன்மையை தரும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். 7 சூரியன் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். திருமண சுப காரியங்கள் எளிதில் நிறைவேறும். உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும். உயரதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். கூட்டாளிகளும் சாதகமாக இருப்பார்கள். சிவனை வழிபடுவது நல்லது. மார்கழி மாத பலன்கள். இம்மாதம் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 குரு சனி சஞ்சரிப்பதால் உங்களது பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். நினைத்ததை நிறைவேற்றும் ஆற்றல் உண்டாகும். 7 கேது 8 சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது உத்தமம். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது. முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகும். விஷ்ணு பகவானை வழிபடவும். தை மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 சூரியன் குரு சனி சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த பலன்களை அடைவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் முற்றிலும் நீங்கும். பண வரவு தாராளமாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாவதுடன் ஆடம்பர பொருட்களும் வாங்குவீர்கள். அசையும் அசையா சொத்துகள் வாங்கும் முயற்சியில் சாதக பலன் உண்டாகும். உற்றார் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி கிட்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களின் உயர்வுகள் தாமதப்பட்டாலும் பணியில் கௌரவமான நிலை இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் உண்டாகும். சிவன் அஷ்டலட்சுமியை வழிபடவும். மாசி மாத பலன்கள். இம்மாதம் ஜென்ம ராசிக்கு 9-10 சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் 10 சூரியன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை நிலவும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். கடன்களும் குறையும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். சிலருக்கு சொந்த வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் லாபம் அளிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். தொழிலில் நல்ல லாபம் அடைய முடியும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் உயர்வடைவார்கள்.
விநாயகர் முருக வழிபாடு செய்வது உத்தமம். பங்குனி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 சூரியன் சஞ்சரிப்பதும், 10-11 புதன் சஞ்சரிப்பதும், குரு 9 சஞ்சரிப்பதும் எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரும். பணவரவு சிறப்பாக இருக்கும். பொன் பொருள் சேரும். திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் சாதக பலன் உண்டாகும். உற்றார் உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிட்டும். புத்திர வழியில் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிட்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திறம்பட செயல்பட முடியும். இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவை கிடைக்கும். அம்மன் வழிபாடு மேற்கொள்வது நல்லது. உங்களுக்கான இந்த சார்வரி புத்தாண்டில் அதிர்ஷ்ட எண் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நீலம். அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி சனி. அதிர்ஷ்ட கல் வைரம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு லட்சுமி.